வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்நாட்களிலே எங்கு பார்த்தாலும் விக்கினங்களின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். பத்திரிகை, தினசரி பத்திரிகை திருப்பினால் பக்கம் பக்கமாக வரக்கூடிய செய்திகளெல்லாம் பயங்கரமான இயற்கை பேரழிவுகள் குறித்து தான் வந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எங்கோ ஒரு பகுதியிலே தண்ணீரினால் அழிவு, நிலநடுக்கத்தினாலே அழிவு, இன்னும் பலவிதமான அழிவுகள் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நிறைந்த, அழிவுகள் பெறுகிற ஒரு உலகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு காரியம், பைபிளை படித்து அறிந்த நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலத்திற்கு இது ஒரு அடையாளமாகவும் கூட இருக்கின்ற காரணத்தினாலே இவைகள் கடைசி நாட்களில் பெருகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் உலகத்தில் அழிவுகள் பெருகும் என்று சொல்லும் பொழுதே இதே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நான் உமது செட்டைகளின் அண்டையிலே வந்து அடைக்கலம் புகுவேன். ஹல்லேலூயா! இந்த ரெண்டும் இதே பரிசுத்த வேதாகமத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கினங்கள் வருவது அவசியம், அது கடைசி காலத்திற்கு அடையாளம், இயேசுவின் வருகை சமீபித்திருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதே வேளையிலே அந்த விக்கினங்கள் நடுவிலே தேவ மக்களாகிய நாம் அனைவரும் பாதுகாக்கப்படும்படி நம்முடைய தேவனை விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வசனத்தின்படியாக நமது வாழ்விலும் விக்கினங்கள் என்று சொல்வது சொல்லிவிட்டு வராது. நாம் எதிர்பார்த்து அல்லது திட்டமிட்டு அதற்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள இயலாது. திடீரென்று வருகிறது தான் விக்கினோம், இந்த மாதிரிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் பல வேளைகளிலே. இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற நாட்களிலே பல ஃபோர்காஸ்டிங் பண்ணுகிறார்கள், முன்னாக சொல்லி முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆயினும் கூட அவைகளையெல்லாம் மிஞ்சி காரியங்கள் நடந்து விடுகிறது. ஏனென்றால் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவின் அளவிலே மனிதன் அதை கணித்து சொல்லுகின்றான். ஆனால் மனிதனுடைய கணிப்பின்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார் என்று கிடையாது. அவர் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவராய் இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார். அல்லேலூயா! சில காரியங்களுக்கு அவர் சில அனுமதியும் கொடுக்கிறார். ஆகையினால இதெல்லாம் அவருடைய அனந்த ஞானத்துக்கு உட்பட்ட காரியங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் இந்த காரியங்களில் ஆளுகையில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய தைரியம். ஒரு பக்கம் விக்கினங்கள் பயங்கரங்கள் உலகத்தில் சூழ்ந்தாலும் தேவ பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலே நாம் அதிகமாக இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா! இவைகளை குறித்து நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ரெண்டு பேர் நிர்விசாரமாக இருப்பார்கள். ஒரு கூட்டம் அறிவு இல்லாதபடினால, இதை குறித்து அறிவில்லாதபடினால நிர்விசாரமா இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் இதை குறித்து அதிக அறிவு இருக்கிறதுனால நிர்விசாரமா இருப்பாங்க. அப்படித்தான் இருக்கிறது. ஒன்று, இதை பற்றி அறிவில்லை, இதை வந்து கடைசி காலமாக்கும், இயேசு சீக்கிரம் வருவார், நமக்காக ஒரு இரட்சகர் வந்தார், இரட்சிப்புக்கான காரியங்களை செய்துவிட்டு பரமேறி சென்றிருக்கிறார், அவர் திரும்ப வந்து இனி நியாயந்திருக்க வரப்போகிறார், முடிவை உண்டாக்க வரப்போகிறார் என்ற அறிவு இல்லாதவர்கள் நிர்விசாரமா இருப்பாங்க. இன்னொன்னு, அதிகமா வேதத்தை படித்து அறிந்து கடைசி காலம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் தெரிந்தவர்கள், அதிகமாய் அறிந்தவர்களும் என்ன செய்யறாங்க, அப்ப நம்ம இதுக்கு ஜெபிக்கணும், இப்படிதான் இருக்கும்னு பைபிளே சொல்லுதே,
இப்படி இந்த ரெண்டு கூட்டத்தாரும் இதை குறித்து நிர்விசாரமா இருக்கிறார்கள். ஆனால் இதை குறித்து அறிவில்லாதவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒரு பக்கம். ரெண்டாவது, அதிக அறிவினாலே நாம் வந்து நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் கர்த்தர் இதை முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கும் பொழுதே, மறுபக்கம் நாம் இதற்காய் ஜெபித்தால் நிச்சயம் அவைகளுடைய தாக்கங்கள் குறையும். அல்லேலூயா. அவைகளின் நடுவிலே தேவ பிள்ளைகளுக்கும் பொது ஜனங்களுக்கும் பாதுகாவல் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். உதாரணம், சோதோம் கொமோராவை வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறக்கி அழிப்பது தேவனுடைய திட்டம், தீர்மானம். அதை இனி யாராலும் மாற்ற முடியாது. ஆயினும் அந்த கடைசி நேரத்திலே ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷன் தேவனிடத்திலே ஜபம் பண்ணுகிறான், 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று அவன் திறப்பிலே நின்று ஜபித்த ஜபத்திற்கு கர்த்தர் ஒரு விலை மதிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய ஜபத்தினாலே அந்த பட்டணத்தை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அவனுடைய அந்த ஜபத்தினாலே அவன் சகோதரனாகிய அல்லது அவனுடைய இனத்தானாகிய லோத்துவையும் குடும்பத்தையும் காப்பாற்ற முடிந்தது. அல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தை குறித்து அறிவுள்ளவர்களா இருக்கின்ற காரணத்தினாலே இவைகள் மாற்றப்படும்படியும் இவைகள் குறைக்கப்படும்படியும் நாம் ஜெபிக்காமல் இருப்பது பெரிய தவறு. அது ஒரு நிர்விசாரம். எனவே நாம் இந்த காரியங்களுக்காக அதிக பொறுப்புள்ளவர்களாக ஜெபிக்க தொடங்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் தருவார். ஹல்லேலூயா. பேப்பரை படிக்கும் பொழுது அல்லது நியூஸ் கேட்கும் பொழுது எங்கே எந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கிறது என்று நம்முடைய காதுகள் கேள்விப்பட்டாலும் உடனே அதற்காய் ஜெபிக்கிற ஒரு உள்ளம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. பலவேளை நாம் அந்த இயற்கை பேரிடர்களை குறித்து பலரிடத்திலே வர்ணித்து பேசுவோம். நமக்கு தெரிந்ததும் எல்லாம் பேசுவோம். பேசுறது உற்சாகமா இருக்கும். பல கஷ்டங்கள் நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறதும் பேசுவோம். ஆனால் பேச்சிலே அல்ல விஷயம், அதை கேள்விப்படும் பொழுது தேவனிடத்திலே அதை குறித்து பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்திலே நடக்கக்கூடியதான சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது ரெண்டாவது, முதலாவது ஒவ்வொரு அந்த காரியங்களை குறித்து தேவனோடு பேசுவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே விக்கினங்கள், இந்த விக்கினங்கள் வரும் பொழுது நாம் முதலாவது கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே வர வேண்டும். நமக்கு கர்த்தருடைய அடைக்கலம் உண்டு. அந்த அடைக்கலத்துக்கு நல்ல ஊக்கமான ஜபம் தேவை. ஹல்லேலூயா. நாம் தினந்தோறும் ஜபிக்கிற ஜபங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சில சிறப்பாக உபவாச ஜபங்கள், விழிப்பு ஜபங்களில் குறிப்புகள் சொல்லி ஜபிக்கும் பொழுது அதிக பொறுப்போடு பாரத்தோடு கூட எல்லாரும் ஜபிக்க வேண்டும். அப்படியாக நாம் ஜபிக்கிற வேளையிலே கட்டாயமாக நமக்கு தேவன் ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விக்கினங்கள், பயங்கரங்கள் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய ஜபத்தினால் அவைகள் நிறுத்தப்படும், குறைக்கப்படும். அவைகளின் நடுவிலே அப்பாவி மக்கள், தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரமான செயல் என்னவென்றால், தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் இருந்து இந்த மாதிரியான ஒரு ஜபம் என்கிற ஒரு தன்மையை எடுத்து போடுகிறான், திருடி போடுகிறான். ரொம்ப பயங்கரமா. ஏன்னா சத்துரு தன்னுடைய வெறியாட்டத்தை நடத்தும்படி, தன்னுடைய கொலை வெறி தாக்குதல்களை நடத்தும்படி அவன் செய்கிறது, அதுக்கு எதிராக நிற்கக்கூடியது தேவ மக்களுடைய ஜபம் தான். ஆமேன். அல்லேலூயா. அப்ப அவன் ஒரு பக்கம் அவனுடைய கிரியைகளை அவன் செய்ய வேண்டும் என்றால் இதை தடுக்கக்கூடிய தேவ மக்களுடைய ஜபத்தை முதலாவது தடுக்க வேண்டும், பிடுங்க வேண்டும். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதனால ஒவ்வொருடைய தனி வாழ்க்கையிலே உங்கள் ஜபங்களை அவன் திருடுகிறான், குடும்பங்களின் ஜபங்களை திருடுகிறான், சபைகளின் ஜபங்களை திருடுகிறான். அப்படி திருடப்படும் பொழுது எந்த குடும்பத்திலே ஜபம் குறைகிறதோ, எந்த தனிநபர் வாழ்க்கையில் ஜபம் குறைகிறதோ, எந்த சபைகளில் ஜபம் குறைகிறதோ, அவனுக்கு எளிதாக வாசல்கள் திறக்கிறது. ஆகையினால இன்றைக்கு எச்சரிப்படைந்து நம்முடைய தனி வாழ்விலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, ஜெபங்களை அதிக ஊக்கப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். யூதா சொன்ன ஒரு அருமையான காரியத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் நிருபம் 20 நீங்களோ பிரியமானவர்களே,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் ஸ்பெஷல் ஆலோசனை கொடுக்கிறார். கடைசி காலத்தில் வாழுகிற பரிசுத்தவான்களே, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கடைசி காலமா இருக்கிறது. நாம சும்மா ஏதோ உதட்டளவுல ரெண்டு ஜெபத்தை பண்ணினதுனால காரியம் நடக்காது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அது சத்துருவை தாக்கும். ஆமென், அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு ஜெபிக்காமல் நான் என்னுடைய அறிவிலிருந்து மட்டும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அது சாத்தானுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது அல்ல. அதுக்கு சாத்தான் பயப்பட மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய கோட்டைகள் உடைக்கப்படும். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. யார் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். சிலர் எல்லாம் வெறும் மௌன ஜெபம் மட்டும் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறது இல்லை, வாயை திறந்து ஜெபிக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு முணுமுணுப்பு முணுமுணுப்பு இப்படியே பழகி இருக்கிறார்கள். இது என்ன? இது உங்களுக்கு விசுவாசிகள் என்று பேரு. அபிஷேகம் பெற்ற பிறகு கூட சிலர் இப்படிதான். அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிற ஒரே டைம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையிலே, அதுவும் ரொம்ப ஃபோல்ஸா ஊக்கமா சத்தமா எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் வாயை திறப்பார்கள். அதோட முடிஞ்சு போச்சு, இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். இதனாலதான் கட்டுகள் மாறவில்லை, இதனாலதான் விடுதலை வரவில்லை. வீடுகளிலே ஒரு விடுதலையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நம்முடைய உள்ளத்தில் உண்டென்றால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த விடுதலை வரும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். வீடுகளிலும் சரி சபைகளிலும் சரி வந்து ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைவதற்கு மிக முக்கியமான காரியம் ஆவியில் நிறைந்த ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சங்கீதம் 91:5 வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பல தீமைகளை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பல விதமான தீமைகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வாதை, இன்னொன்று கொள்ளை நோய், இன்னொன்று சங்காரம். இப்படிப்பட்ட பல தீமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 Thessalonians 3:3 கூட வாசிப்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார், தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி என்ன செய்வாராம்? காத்து கொள்வார். விக்கினங்களுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர் தீமைக்கும் விலக்கி காக்கிறவர். இங்கே நாம் முதலாவது வாசித்த பொழுது பல பயங்கரங்கள் குறித்து சொல்லப்பட்டு, கொள்ளை நோய் என்பது மகாபெரிய ஒரு தாக்குதலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களுடைய செய்திகளை கேள்விப்படுகிறோம். திடீரென்று ஒரு கொள்ளை நோய் புறப்பட்டு விடுகிறது, எத்தனையோ பேரை பாதித்து விடுகிறது. பலர் மறித்து போகிறார்கள், பலர் செத்து பிழைத்தது போன்ற நிலையிலே வருகிறார்கள். மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது நமக்கு நாமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பகுதிகளிலே சில திடீரென்று புதிதான ஒரு நோய் வருகிறது, அப்படியே தாக்கி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளை நோய்கள், இந்த கொள்ளை நோய்களுக்கு அப்படிப்பட்ட தீங்குகளுக்கு நம்மை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், கொள்ளை நோய் நடமாடி திரிகிறது, அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. 10 வசனம் சொல்லுகிறது.
இப்படி தேவன் ஒரு நல்ல பாதுகாவலை நமக்கு வைத்திருக்கிறார். இதற்கு அவருடைய செட்டைகளுக்குள் நாம் இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்குள் இருக்க வேண்டும், அவருக்குள் இருக்க வேண்டும், அவருடைய அரவணைப்புக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோழி தன் குஞ்சுகளை ஆபத்து வரும் பொழுது எப்படி தன் செட்டைகளுக்குள் அரவணைப்பாய் வைத்துக் கொள்ளுகிறதோ, அதுபோல உன்னதமானவருடைய நிழலிலே சர்வ வல்லவருடைய சிறகுகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது இப்படிப்பட்ட தாக்கங்களுக்கு விலக்கி தேவன் நம்மை பாதுகாப்பார். வாதை துன்பங்கள் நடமாடி திரிகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற வாதைகள் தேசத்திலே நடமாடி திரிகின்றது. இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது. இவைகளினால் சங்காரம் உண்டாகிறது, சங்காரம் உண்டாகிறது. இன்னைக்கு சங்காரம் என்று சொல்லும் பொழுது பேப்பர் முழுசும் சங்கார செய்திகள் தான். தற்கொலைகள், மற்றுள்ள பலவிதமான கொலைவாதகங்கள், என்னென்ன விதம் விதமான கொலைகள் பயங்கரமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் பார்த்தால் மனுஷனுக்கு எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் பேப்பரில் போடப்பட்டிருந்தது, அக்கம் பக்கத்து வீடுகளிலே ஒருவர் சத்தமாக பாட்டு வைத்தபடியினாலே உண்டான பிரச்சனை கொலையிலே முடிந்தது. பாருங்க, ஒரு தன் வீட்டிலே பாட்டு வைத்தார், அடுத்தவருக்கு வீட்டில் அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதிலே ஆரம்பித்த பிரச்சனை கொலைபாதகத்திலே விட்டிருக்கிறது. எங்கும் கொலைவாதம். மனுஷன் சகிப்புத்தன்மையை இழந்து விட்டான். பொறுமை மனுஷனுக்கு கிடையாது. பயங்கரமான ஆத்திரங்கள் அவசரங்கள் தான். எப்ப பார்த்தாலும் ஒரு கோபம், ஒரு வைராக்கியம். அன்பு என்பது கம்ப்ளீட்டா போய்விட்டது. அதுபோல மனித நேயம் என்பது அழிந்து போய்விட்டது. மனிதாபிமானம் இல்லை, மனித நேயம் இல்லை. ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பயம் உண்டு உண்டு. அதெல்லாம் இன்றைக்கு இல்லாம இருக்கிற ஒரு சமுதாயமாக்கும், மற்ற ஒரு மனிதனாக்கும், இன்னாராக்கும் என்று சொல்லுகிறதெல்லாம் போய்விட்டது. அந்த பயமும் போய்விட்டது, அந்த ஒழுக்கமும் போய்விட்டது. இப்படிப்பட்ட மகா கொடிய ஒரு காலத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்டதான தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவருடைய செட்டைகளின் நிழலிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலிலே, எகிப்திலே இஸ்ரவேல் வீடுகளுக்கு அவருடைய இரத்தத்தினாலே பாதுகாவல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுது சங்கார தூதன் அந்த வீடுகளை சேதப்படுத்தாமல் கடந்து சென்றான் என்று நாம் படிக்கின்றோம். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சிறகுகளுக்குள்ளே அல்லது அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாவலுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அதற்கு மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் இந்த அனுபவங்களுக்குள் வராமல் இது ஏதோ யாருக்காகவோ யாரோ பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்று நினைத்து அந்நிய காரியமாய் எண்ணி வாழ்க்கையை, நாட்களை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு கிறிஸ்து அடைக்கலம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வராதவர்கள் மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வேறுபட்டு சத்தியத்தை கை கொண்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து தேவனுக்கு மகிமையாய் வாழும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் கடந்து வாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வரும் பொழுது அவருடைய செட்டைகளுக்குள் அடைக்கலம் புகுந்து விடுகின்றீர்கள். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் கண்டிப்பாக தேவை. இப்படிப்பட்ட தீமைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கின்றார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்துக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வேளைகளிலே இந்த உலகத்தில் பல டேஞ்சர்ஸ், பல ஆபத்துகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆபத்துகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து என்று சொல்லுவதும் இன்றைக்கு எங்கும் இருக்கிறது. ஆபத்து எங்கே இல்லை? ரோட்டில் போனால் ஆபத்து இருக்கிறது, வேலை ஸ்தலத்துக்கு போனால் ஆபத்து இருக்கிறது, சொந்த வீட்டுக்குள் கதவை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளும் என்ன இருக்கிறது? ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது. ஆபத்து இல்லாத ஒரு இடம்னு சொல்லவே முடியாது. இந்த பூமியே ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இடமாகத்தான்
இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை விதமான ஆபத்துகள், உயர கட்டடங்களில் வேலை பார்க்கிறார்கள், எத்தனை ஆபத்துகள் அங்கே இருக்கிறது. பல கருவிகளை வைத்து வேலை பார்க்கிறார்கள், அந்த கருவிகள் பயன்படுத்தும் பொழுது எத்தனை ஆபத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மின்சாரம் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. மின்சாரம் தடைபட்டால் யாருக்கும் சகிக்க பொறுக்க முடியவே இல்லை. ஆனால் அதே மின்சாரத்தில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது. எரிவாயு கேஸ் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. அது கேஸ் இல்லாமல் இன்னைக்கு முடியாது. கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கேஸ்லேயே எவ்வளவு பாதிப்புகள் ஆபத்துகள் இருக்கிறது. இப்படியே சொல்லி கொண்டு போனா பயனுள்ள பல காரியங்களில் அப்படியே பயங்கரமான ஆபத்துகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கத்தரிக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆபத்து என்பது இல்லாத இடம் கிடையாது. எனவே நான் ஏதோ ஒன்றை நம்பி இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து ஒரு அறிவில்லாத நிலை தான். எதை நம்பியும் இருக்க முடியாது. எதை நம்ம நம்புறோமோ அதுல என்ன வருது, ஆபத்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நமது ஒரே நம்பிக்கை நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்திலே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்க கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. மற்றபடி எவ்வளவு ஆள் தொடர்பு நமக்கு இருந்தாலும், நமக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும், ஆபத்திலே நம்மளோடு நிக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அந்த இடத்துல கூட நிக்கிறதுக்கு இயேசுவால மட்டும்தான் முடியும். வேற யாரும் மனம் இருந்தாலும் அந்த சமயத்துல அங்க வந்து சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய திராணி இருந்தாலும் அந்த உதவி செய்யக்கூடிய திராணி அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து நமக்கு கிடைக்காது, கிடைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை எத்தனை காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஆனா ஒரு மனுஷனுக்கு தக்க சமயத்துல அது கிடைக்கணுமே. கிடைக்காம இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய சட்டைகளுக்குள் அடைக்கலம் புக வேண்டும். அப்பொழுது அவர் சொல்றார், ஆபத்திலே நான் உன்னோடு என்ன செய்வேன், இருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த தகப்பனானாலும் அவர் கூட வந்தாலும் காப்பாற்ற முடியாது. சொந்த கணவன் கூட வந்தாலும் காப்பாற்ற முடியல. எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம், ஆபத்துகளில் பார்க்குறோம். இன்னாருடைய கண்ணுக்கு முன்னே இன்னாருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பேப்பரில் வர்றதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட பயங்கரங்கள் இருக்கிறது. யாரும் பக்கத்தில் நின்னா கூட காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கையிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆபத்துகள் பல விதங்களில் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்தோடு செல்ல வேண்டும். ஆபத்தான இடங்களில் வேலை பார்க்கிறவர்கள் அந்த இடங்களில் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த விசுவாசத்தோடு போங்க, இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஜபத்தோடு விசுவாசத்தோடும் நீங்கள் அந்த பணிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆபத்தான மெஷின்களை ஓட்டுகிறவர்கள் இருப்பார்கள். ஆபத்தான அந்த எலக்ட்ரிசிட்டி கேஸ் போன்ற காரியங்களை பயன்படுத்தி பல வேலைகள் செய்கிறவர்கள் இருப்பார்கள். கண்ணாடி வேலை பார்க்கிறவர்கள், எத்தனையோ விதமான வேலைகள் தொழில்கள் நடக்கிறது. இரும்பு வேலைகள் மற்றும் பல ஆயுதங்களை வைத்து வேலை செய்கிறது. எல்லாவற்றிலும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கிறது. வயல் வேலைக்கு போகிறார்கள், விஷப்பூச்சிகளினாலே எத்தனை ஆபத்துகள் அங்கு இருக்கிறது. அதிகாலை நேரம் அதிக இருட்டோட எழுந்து ரப்பர் தோட்டத்துக்கு போகிறார்கள் பால் வெட்டுவதற்கு, அங்கே என்னெல்லாம் ஆபத்துகளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படியெல்லாம் நிறைய ஆபத்துக்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவைகளின் நடுவிலே ஒன்றை நினைத்துக்கொள், இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. புறப்படும் பொழுது ஜபத்தோடு புறப்படுங்கள், ஜபத்தோடு புறப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதிகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் உங்கள் பணிகளுக்கு போகும்னால இந்த காலை ஜபத்துல வந்து பங்கெடுத்து விட்டு போறது ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இப்படி வீடுகளிலே ஜபம், ஜபத்தோடு நாம் புறப்படுவோம். சபையில் உள்ள ஜபங்கள் வந்து ஜபிக்கும் பொழுதும் இந்த காரியங்களையும் சொல்லி ஜபம் பண்ணுங்க. குறிப்பாக ஆபத்தான இடங்களில் பணிபுரிகிறவர்கள் அவர்கள் அதிகமாக ஜபித்து விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அறிக்கை செய்து கொண்டு அந்த பணிகளை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். சங்கீதம் 91:15 எப்பொழுதும் உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. 91 சங்கீதம்
பதினைந்தாம் வசனத்தின் இரண்டாவது பகுதி, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. காணாம சொல்ல முடியுமா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வசனங்களை தயவு செய்து உங்கள் மனப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்கள் படி கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆபத்துகளுக்கு அவர் நம்மை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 91 11 12 வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும் படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். விபத்துகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர், போக்குவரத்துகள் இவைகளிலே நம்முடைய யாத்திரைகளிலே நமக்கு பாதுகாவல் தர, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதெல்லாம் அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டிய வசனங்கள். நம்ம ஒரு யாத்திரை புறப்படும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் அறிக்கை செய்ய வேண்டிய வசனங்கள். சைக்கிள் எடுக்கிறோம், பைக் எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், நடந்து போகிறோம், பஸ்ல ஏறுகிறோம், எத்தனையோ விதவிதமான யாத்திரைகள் நாம் செய்கின்றோம். யாத்திரையின் போதெல்லாம் நினைக்க வேண்டும், அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கு பாதுகாவல் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு விஐபி, ஒரு பெரிய மனுஷன் யாத்திரை புறப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய புரோகிராம போட்டு விடுவார்கள். உடனே அது போக வேண்டிய டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு அந்த பேப்பர்கள் போய்விடும். உடனே அவர்கள் அத்தனை பந்தோபஸ்தும் பாதுகாவலும் செய்வார்கள். பெரிய விஐபி என்றால் அந்த சாலை முழுவதையும் போலீசார் அப்படியே ஆக்கிரமித்து விடுவார்கள். அவ்வளோ பாதுகாவல் கொடுப்பார்கள் கத்திரிசு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வழியாக யாத்திரை போகிறார். அப்படி உலகமே தன்னுடைய ஒரு விஐபிக்காக, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனுக்காக செய்யும் என்றால், வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிற நமக்கு அவருடைய அவருடைய தூதர்களை கொண்டு பாதுகாவல் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் நம்முடைய யாத்திரைகளிலும் அவருடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்க வேண்டும். நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் பாதுகாவல் தேவன் தந்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே வந்து விட்டோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் அடைந்து கொள்ள போகிறோம். அதனால நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, 4 வசனத்திலே ஒரு பெரிய சுதந்திரத்தை சொன்னார். அழியாததும் ஆசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் மேல நமக்காக இருக்கு. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக நாம் யார் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோமோ, இனி அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்மளுக்கு முழு பாதுகாவலை பரலோகம் கொடுக்குது. அதுதான் சொல்லியிருக்கு, தேவனுடைய பலத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க எந்த பலத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க. தேவனுடைய பலம் என்பது ஆம்பிளிஃபைட் பைபிள் அதை படிக்கும் போது கேரிசன் என்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. கேரிசன்ட், கேரிசன் சொன்னா இதுதான் படைபலம். படையை கொண்டு அவருடைய படையை நிறுத்தி பாதுகாக்கிறது. எப்படி ஒரு போலீஸ் படை அல்லது இராணுவ படையை நிறுத்தி ஒரு அரசாங்கங்கள் பாதுகாக்கிறதோ, அதுபோல கர்த்தர் தன்னுடைய படையை அனுப்பி நம்மை சுற்றி சூழ நிறுத்தி தேவ தூதர்களை நிறுத்தி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. மெய்க்காவலாளர்கள் நிற்கிறது போல இந்த வாடாததும் மகிமையுள்ளதுமான சுதந்திரத்துக்கு யார் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு யார் நியமிக்கப்பட்டு விட்டார்கள், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வழியிலே வந்து விட்டார்களோ, அவர்களுக்கு முழு பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு பாதுகாவல், வாழ்க்கையில் நாம் செய்கின்ற யாத்திரைகளுக்கும் பாதுகாவல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனங்களை எப்பொழுதும் அறிக்கை பண்ணுங்க. நான் தேவனுடைய பலத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறவன். நான் தேவனுடைய பலத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறவர்கள் சொல்லி பாருங்க. அறிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இந்த மனசுக்குள்ள நினைக்கிறது அது ஒன்று, அதுதான் ஸ்டார்டிங். ஆனா அது எப்ப வாயினால அறிக்கை பண்ணுகிறோமோ
அப்பொழுதுதான் ரட்சிப்பு உண்டாகும். ரோமர் 10 எழுதியிருக்குல்ல, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப இருதயத்துல விசுவாசத்தா ஒரு நீதி வருது, அது அந்த வெளிச்சம், அது தெரியுது விஷயம். ஆனா எப்ப வாயினால அறிக்கை பண்றோமோ அப்பதான் ரட்சிப்பு அல்லது கிரியை. ரட்சிப்பு என்பது கிரியை, மற்றது உள்ள அந்த வெளிச்சம். நீதி என்பது உள்ள ஒரு நீதி தெரியுது, ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை எப்ப வெளியே ரிலீஸ் பண்ணி விடுகிறோமோ அப்பதான் அங்க கிரியை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நிறைய தெரியுது, உங்களுக்குள்ள தெரிஞ்சது அவ்வளவு நீங்க ரிலீஸ் பண்ணாலே நீங்க பெரிய சாதனையாளர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நான் தேவ பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்க, ஒருக்கா கூட சொல்லுங்க. நிச்சயமா அடிக்கடி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் அதுக்குள்ள கிரியை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ பலம் என்பது என்ன? நான் எங்கே போனாலும் வந்தாலும் என்னை சுற்றி கொஞ்சம் தூதர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை சுற்றி கொஞ்சம் வருகிறார்களா இல்லையா? வருகிறார்களா இல்லையா சொல்லுங்க தைரியமா. பிரைஸ் தி லார்ட். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகும் பொழுது முன்னும் பின்னும் யார் கூட வருகிறார்கள்? தூதர்கள் வரல. காரை ஸ்டார்ட் பண்ணி போகும் பொழுது தூதர்கள் வருகிறார்கள். தூதர்களுக்கு காரும் வேண்டாம் பைக்கும் வேண்டாம், அவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைக்கிள் மீது போகும் பொழுதும் வருகிறார்கள், நடந்து போகும் பொழுதும் வருகிறார்கள், வாக்கிங் போகும் பொழுதும் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த இது வந்து நமக்கு அந்த அந்த டைம்ல இந்த நினைவு வரணும். இப்ப சபை ஆராதனையில மட்டும் நினைவு வந்தது விஷயம் அல்ல, இது எப்ப வரணும், அந்த சமயங்கள்ல இந்த நினைவுகள் வரணும். அப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும், அறிக்கை பண்ணணும், அப்பொழுதுதான் வாழ்விலே அது பிரயோஜனப்படும். நீங்கள் போகும்பொழுது வரும்பொழுது அடிக்கடி இதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, நான் தேவ பலத்தினால காக்கப்பட்டிருக்கிறேன், என்னோடு கர்த்தர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தூதர்கள் எங்கேயும் வருவார், ட்ரெயின்ல போனாலும் வருவார், ஃப்ளைட்ல போனாலும் வருவார்கள், அவர்களுக்கு எங்கேயும் தடையே கிடையாது, எல்லா இடமும் நிற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் தேவை. இந்த விசுவாசத்தை அடிக்கடி நாம் அறிக்கை பண்ணி கொண்டே இருப்போம். நாம் தேவ பலத்தினால காக்கப்பட்டிருக்கோம். காரணம் என்னவென்றால், நாம் அந்த சுதந்திரத்துக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். இவர்களை சேதப்படுத்தும்படி பிசாசு முயற்சிக்கிறான். அவர்களுடைய சேதப்படுத்துதலுக்கு ஒப்பு கொடுக்காமல் இவர்களை அங்கே கொண்டு சேர்ப்பதற்காக தேவன் அவருடைய சேனை அனுப்பி அவருடைய பலத்தினால் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏந்தி கொண்டு போவார்கள். விபத்துகள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் நமக்கு கர்த்தர் பாதுகாவல் தந்திருக்கிறார். விக்கினங்களுக்கு விலக்கி காக்கிறார்னு சொன்னேன், தீமைக்கு விலக்கி காக்கிறார்னு சொன்னேன், அப்புறம் ஆபத்துக்கு விலக்கி காக்கிறார், விபத்துகளுக்கும் விலக்கி காக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம், 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கும் மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகுவார். சோதனைகளில் நம்மை பாதுகாக்கிறவர் இவர். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரப்பிரகாரமான இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு எவ்வளவு பாதுகாவல்களை அவர் தருகிறார் என்று பார்த்தோம். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் காரியத்திலும் முழு பாதுகாவல் கர்த்தர் நமக்கு தருகிறார். சோதனைகள் பல வேளை நம்மை வந்து சோதிக்கின்றது, நம்மை வந்து மோதுகின்றது, அசைக்க பார்க்கின்றது. இந்த சோதனைகளாகிய அலைகள் வரும் பொழுதும் கர்த்தர் நம்மை அந்த சோதனையிலிருந்து தப்பி வரும்படியான வழிகளை திறந்து தருகிறார். ஹல்லேலூயா. நான் அடைக்கப்பட்டு விட்டேன் என்று நான் நிற்கும் பொழுது அற்புதமான ஒரு வாசலை அவர் திறப்பார். இதிலிருந்து தப்ப வழியில்லை என்று சொல்லி நான் நிற்கும் பொழுது அதுக்கு ஒரு தப்பும் வழியை அவர் அங்கே உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. சோதனைகளில் நாம் பயப்படாதபடி, இந்த சோதனை வருகிறது அவசியம், ஆனால் சோதனையை ஜெயிக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. சோதனைகள் வரும், சோதனைகளிலே நாம் துவண்டு போகாமல் சோதனையை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் படிப்பார்கள், பரீட்சை எழுத மாட்டார்கள். நான் படிக்கிறேன், லேமன் ட்ரைனிங் வாங்கன்னு சொன்னா படிக்கலாம், பரீட்சையெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், பரீட்சை என்று சொன்னாலே பலரும் என்ன செய்கிறோம்,
பயப்படுகிறோம். இப்ப படிக்கலாம் வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பரீட்சை வச்சிடக்கூடாதுன்னு சொல்வாருங்க. அப்படி முடியாது, பரீட்சை வரும் பொழுதுதான் ப்ரமோஷன் வரும். ஹல்லேலூயா. எனவே சில சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையிலே. இந்த சோதனைகளை நாம கேட்டு வாங்குவது அல்ல, ஆனால் சோதனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொண்டு அந்த சோதனையை சகித்து அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அந்த சோதனையில் நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு நம்முடைய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கின்றார். ஆமீன். ஒரு சோதனையும் நம்மை அழித்து போடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த சோதனை எவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனை, அதுதான் அக்னி பரீட்சை. இன்னைக்கு பலரும் தங்களுடைய போராட்டங்கள் வந்தோன்னா அக்னி பரீட்சைன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாக அக்னி பரீட்சைக்குள்ள போனது யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அந்த அக்னியின் நடுவிலும் அவர்கள் தைரியத்தோடு நின்று அந்த சோதனை கண்டு பயந்து ஓடாமல் அந்த சோதனை எதிர்கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முழு வெற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. முழு பாதுகாவல் கொடுத்தார். பாருங்க ஆச்சரியம், அந்த அக்னி சோதனையின் நடுவிலே அவர்களுடைய ஜீவனுக்கு பாதுகாவல், அவருடைய சரீரத்துக்கு பாதுகாவல், அவருடைய வஸ்திரங்களுக்கும் பாதுகாவல் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் என்று பாருங்கள், வஸ்திரத்தில் கூட அக்னியின் மணம் வீசாதபடிக்கு பாதுகாத்து அந்த அக்னி சோதனைக்குள்ளே அவர்களை நடத்தி வெளியே கொண்டு வந்து ஜெயமாய் நிறுத்தி ராஜா சக்கரவர்த்தியை கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணும்படி வைத்தார். ஹல்லேலூயா. எனவே சோதனைகள் என்பது தேவன் அனுமதிக்கிற ஒன்று. அது வரும் பொழுது ஒருவரும் விலகி ஓடக்கூடாது. நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரை உள்ளே போட்டார்கள். ராஜா பார்க்கிறான், நாலாவது ஒரு நபர் அங்கே வந்திருக்கிறார், அது யார்? மூணு பேரை அல்லவா உள்ளே போட்டோம், நாலாவது நபர் எப்படி வந்தார்? அந்த மனுஷனை பார்த்தால் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறாரே. அது தேவகுமாரன் தான். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோட இருப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன், அதை மெய்ப்பித்து காட்டினார். ஆமேன். அவரே இருந்தார். சில தூதர்களை மட்டும் அனுப்பவில்லை, தூதர்கள் எல்லாம் உள்ள உலாவிட்டு இருந்தாங்க அக்னியில, அப்படி சொல்லல, தேவகுமாரனை வந்து உலாவி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வம் எங்கே உண்டு? எந்த கோலத்தில் இருக்கு? எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? தேடி பார்க்க முடியுமா மனுஷனுக்கு? ஒரே இரட்சகர், இயேசு இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மனிதனை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க கூடியவர், சோதனைக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். சில வேளை ரொம்ப நெருக்கமா இருக்கும், ஆனாலும் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் அற்புத வழியை திறப்பார். செங்கடலில் வழி திறந்தார், கன்மலைக்குள் இருந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படிப்பட்ட மகாபெரிய அற்புதங்கள் கடைசி நேரத்தில் செய்வார். ஏன்னா சோதனையிலே நம்மை அழியும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன். அடுத்தது யூதாவின் நிருபம் 24 வசனம். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். வழுவாதபடி உங்களை காக்கிறவர், விழுகைக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. வழுக்குதல் என்று சொன்னால் என்ன? வழுக்கி விழுகிறது தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வழுவி போகாமல், வாழ்க்கையிலே நாம் தெய்வீக பாதையை விட்டு வழுவி போகாமல் நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாதை பலவேளை சறுக்கலாக இருக்கலாம், ரொம்ப சறுக்கலான பாதை வழிதான் கடந்து செல்லுகிறோம். கடந்த நாளிலே நம்முடைய ரபேக்காள் மதர் அவருடைய அடக்க ஆராதனையில் போயிருந்த பொழுது ஒரு ஊழியர் ஒரு அருமையான ஒரு தரிசனம் அவர் கண்டதை சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு முறை ஒரு தரிசனம் பார்த்த பொழுது ஆண்டவர் மூன்று பாதைகளை அவருக்கு காண்பித்தாராம். மூன்று பாதைகள். அப்போ அந்த மூன்று பாதைகளை அவர் பார்க்கும் பொழுது ஒரு பாதையிலே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போகக்கூடிய ஒரு பாதை. அடுத்த ஒரு பாதையை பார்க்கிறார். அந்த பாதையிலே அவர்கள் ரெண்டு பேர் தான் செல்ல முடியும், ஆனால் கொஞ்சம் இடுக்கமாக நெருக்கமாக இருக்குது, கவனமாக தான் செல்ல முடியும். மூன்றாவது ஒரு பாதை இருக்கிறது, ஒரே ஒரு ஆள் தான் செல்ல முடியும், அந்த ஆளும் நெருங்கித்தான் செல்ல முடியும்,
ஆனா அதுக்கு ரெண்டு பக்கம் கைப்பிடி மாதிரி இந்த ரெயிலிங்ஸ் மாதிரி இது வைத்திருக்கிறார்கள், பிடித்து கொள்ளலாம், ரெண்டு பக்கம் பிடித்து கொள்ளலாம். ஆனா அந்த அந்த பாதை ரொம்ப பாலிஷ், பயங்கரமான பாலிஷ், வழுக்கு தரை, வழுக்கு தரை. அதுக்கு முன்னால் அநேக அதில் கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செல்ல செல்ல அவர்களுடைய பாதம் பட்டுப்பட்டு இன்னும் பாலிஷ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆள் நடக்க நடக்க இன்னும் பாலிஷ் ஆகிட்டே இருக்குது. அப்படி பயங்கரமான பாலிஷ், வழுக்கு தரை போல உள்ள பாலிஷான ஒரு நெருங்கின ஒரு பாதை. அப்பொழுது கர்த்தர் சொல்லி கொடுத்தாராம், பார், அதுதான் அந்த புதிய எருசலேமின் மேனிகள் போகக்கூடிய இடம். அந்த ரெண்டாவது நான் காட்டினது வானத்துக்குரிய மேனிகள் போகிற இடம், மூன்றாவது காட்டினது பூமிக்குரிய மேனிகள் போகின்ற இடம் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய அனுபவங்களில் மேலான பாதைகளில் மூன்று படிகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், வழுவாதபடி நம்மை காக்கிறவர், ஹல்லேலூயா. இது யாருக்கு இந்த பாதுகாவல்? இந்த அருமையான பாதையில் ஏறுகிற பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவர்களுக்கு, பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவர்களுக்கு இந்த பாதுகாவல். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறவர்கள் அவர்களுக்கல்ல, இவ உள்ள வந்தாச்சு, இனி வழுவாதபடி இவர்கள் என்ன செய்யணும்? தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மகிமையை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காக போகிறதற்கு கர்த்தரே பாதுகாவலை வைத்திருக்கிறார். நாம் நம்மை பாதுகாக்க முடியாது. சில வேளை நம்ம நினைப்போம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், அதனால நான் கரெக்டா இருந்துருவேன், எனக்கு பைபிள் எல்லாம் படிச்சிருக்கேன், நான் கரெக்டா இருந்துருவேன் சொல்லுவான். அதெல்லாம் வேணும். ஆனா பாதுகாவல் என்பது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத தியானம், நாம் கர்த்தருக்குள் இருப்பது எல்லாமே நம்மை பாதுகாக்கிற வழிகள் தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாவல் என்பது அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் வழுவாதபடி நம்மை காத்து அந்த அருமையான பாதையிலே கொண்டு சென்று மாசற்றவர்களாய் பிதாவின் சன்னிதானத்திலே நம்மை கொண்டு நிறுத்த அவர் வல்லவர். அல்லேலூயா. இடையிலே சில சறுக்குதல்கள் ஒருவேளை வந்துவிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சறுக்குனாலும் அந்த பாதையில திரும்ப நம்ம என்ன செய்யணும்? ஏற வேண்டும். இது கொஞ்சம் சறுக்கு பாதையா இருக்கு, அதனால அடுத்த பாதைக்கு போறேன்னு சொன்னா அந்த மேன்மை போய்விடும். ஆனபடினாலே நம் கொஞ்சம் கால் சறுக்கினாலும், சின்ன தோல்விகள் வந்தாலும், சின்ன தளர்வுகள் சோர்வுகள் வந்து விட்டாலும், திரும்பவும் அந்த நோக்கத்தை நாம் மாற்றி விடாமல் நம்முடைய லெக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கையினாலே முடிசூடப்பட வேண்டும். அவரோடு கூட மனவாட்டி ஸ்தானத்திலே நிற்க வேண்டும். புதியரசலே மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே லெக்கோடு அடிமேல் அடி எடுத்து வைத்து திரும்ப திரும்ப அதிலே முன்னேற வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுத்து ரெண்டு நாள் வெற்றியா இருந்து மூணாம் நாள் கொஞ்சம் வெற்றி இல்லாம இருந்தாலும் தீர்மானத்தை விடாதிருங்கள். திரும்பவும் அந்த பாதையிலே முன் செல்லுங்கள். இதுதான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி வழுவாதபடி நம்மை காக்க, வீழ்ச்சி அடையாதபடி காக்க வல்லவர். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு பயங்கரமான சோதனை காலம், உபத்திரவ காலம் வரப்போகிறது. இது அந்திகிறிஸ்துவின் உபத்திரவம். அந்த உபத்திரவத்துக்கு உன்னை விலக்கி காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிறதான ஒரு சோதனை காலம் உண்டு. அந்த 7 வருட சோதனை காலம், உபத்திரவ காலத்திற்கு உன்னை விலக்கி காப்பேன். யாரை விலக்கி காப்பார்? பிலதெல்பியா சபையை விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிலதெல்பியா சபையிலே ஜெயம் எடுக்கிறவர்களை. பிலதெல்பியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரதர்லி லவ், சகோதர சிநேகம், சகோதர சிநேகம். அதோடு இந்த பிலதெல்பியா சபையின் அனுபவங்களை நாம் பார்க்கும் பொழுது திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாய், ஆகவே இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த பிலதெல்பியா சபையினுடைய குணலட்சணங்களை பார்க்கும் பொழுது ஒரு அழகான தேவ அன்பினால் நிறைந்து அந்த அன்பை சகோதரங்களுக்குள் வெளிப்படுத்தி நல்ல ஒரு சகோதர அன்பினால் நிறைந்த ஒரு சபை, சுவிசேஷ ஊழியத்திலே துடிதுடிப்பாய் நிற்கக்கூடிய ஒரு சபை. இப்படி தேவ அன்பிலும் தேவ சுவிசேஷ காரியங்களிலும்
துடிதுடிப்பாய் நிற்கக்கூடிய சபை. அந்த சபையிலே வளர்ந்து வருகிறவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு அந்த அந்திகிறிஸ்துவின் அந்த உபத்திரவ காலத்துக்கு உன்னை விலக்கி நான் காப்பேன். அதோட அடையாளம் என்ன? என்னுடைய வருகையிலே நான் உன்னை என்னோடு எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. நான் மத்திய வானத்திலே வரும் பொழுது உன்னை என்னோடு நான் சேர்த்து கொள்வேன். நீ இந்த பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிறதான 7 வருட பயங்கர சோதனை காலத்துக்கு நீ தப்பி என்னோடு கூட நீ இருப்பாய். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மிக முக்கியம் அல்லவா? எல்லா ஆபத்துகளை விட மோசமான ஆபத்து அதுதான். அந்த 7 வருட அந்திகிறிஸ்துடைய உபத்திரவத்துக்கு நாம் தப்பிக்கொள்ளணும். அதான் தொடர்ந்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய பாக்கியம் என்னவென்றால், இந்த பாதையிலே நீ வரும் பொழுது அந்த பயங்கரமான அந்திகிறிஸ்துவின் உபத்திரவத்துக்குள் உன்னை விடாமல் உன்னை நான் என்னோடு சேர்த்து கொள்வேன். சேர்த்து கொள்ளும் பொழுது நீ இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலை நடுவில் ஒரு தூண் போல நீ நின்று அசையாமல் நின்று சுமந்து தாங்கி நின்று நீ செயல்பட்ட காரணத்தினாலே உன்னை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக நிறுத்துவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனை போராட்டம் வரும், எத்தனை பாரங்கள் உண்டு, இவள் எல்லாவற்றின் நடுவிலே நாம் தூணென்றால் அசையாமல் நிற்கும், தூணென்றால் சுமந்து கொண்டு நிற்கும், லோடு சுமந்து கொண்டு நிற்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அசைந்து போகக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே அன்பிலே உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது, பாரத்தை சுமக்கக்கூடியவளாக இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் குடும்பம்னா குடும்ப பாரம் உண்டு, சரீரத்தில் இருந்தால் சரீரத்தை குறித்து பாரம் உண்டு, எல்லா பாரமும் இந்த உலகத்தில் உண்டு. அவைகளை வைத்து நாம் குழம்பி கொண்டிருக்கக்கூடாது, அவைகளை சுமந்து நிற்கிற தூண்களாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிற்கும் பொழுது அந்த அனுபவத்தை தருவாராம். இன்னும் சொல்கிறார், என் தேவனுடைய நாமத்தை உனக்கு தரிப்பேன், என் தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேமுடைய நாமத்தை உன் மேலே எழுதுவேன், என் புதிய நாமத்தையும் உன்மேல் எழுதுவேன். இந்த நாமம் எழுதுவது என்பது என்னது? உரிமை பாராட்டுவது, உரிமை பாராட்டுவது. இது என்னுடையது என்று பெயர் எழுதுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சொத்து எழுதுகிறோம்னு சொன்னால் டாக்குமெண்ட்டில் உடனே யாருக்கு பேர் இருக்குது, ஓனர்ஷிப் யார், யாருக்கு ஓ இது பேர் இருக்குது, அதான முக்கியம். இதே மாதிரி பெயர் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் சொல்கிறார், என் பெயரை, என் தேவனுடைய பெயரை, பிதாவுடைய நாமத்தை எழுதுவேன், புதிய எருசலேமுடைய நாமத்தை எழுதுவேன், என்னுடைய புதிய நாமத்தையும் எழுதுவேன். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறார். நான் உன்னை முழுமையும் உரிமை பாராட்டி கொள்வேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், என் பெயர் உன் மேலே இருக்கு. யாருக்கு நம்ம என் மேலே கர்த்தருடைய பெயர் இருக்குன்னா நான் அவருடையவன் என்று அர்த்தம். உரிமை பாராட்டுவதற்கு தான் அவர் பெயர் எழுதி வச்சிருக்கிறார். இது என்னுடைய சொத்து, என் பெயர் எழுதியிருக்கிறேன், என் அப்பா பிதாவுடைய பெயர் எழுதியிருக்கிறேன். நீ சுதந்திரிக்க போகிற பட்டணம் புதிய எருசலேம் பட்டணம், அந்த பெயரையும் நான் என்ன செய்திருக்கிறேன், எழுதியிருக்கேன். அட்ரஸையும் சேர்த்தானே எழுதுவாங்க. அதனால என்ன போட்டிருக்கு, நம்ம பெயரையும் எழுதி புதிய எருசலேம்னு எழுதி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய பட்டணத்தின் பெயர், அவருடைய பெயர், பிதாவாகிய தேவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. இப்படி அவர் எழுதி வைத்து நம்மை அவருடைய வருகையிலே சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இவ்வுலகத்தில் வாழும் பொழுதும் பாதுகாவல், வரப்போகிற நித்தியத்திலும் பாதுகாவல், முழு பாதுகாவல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஓரிரு நிமிடங்கள் தேவ சமூகத்தில் இதை குறித்து பேசுவோம். நமது வாழ்வின் பாதுகாவல் இயேசு. எல்லாரும் பயபக்தியோடு கூட முழங்கால் படியிட்டு, நமது வாழ்வின் முழு பாதுகாவல் இயேசுவில் இருக்கின்றது, இயேசுவில் இருக்கின்றது. அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக வாய் திறந்து இப்பொழுது அறிக்கை செய்து, கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையில் என் சரீரத்துக்கு முழுவதும் நீர்தான் பாதுகாவல், என் ஆவிக்கு என் ஆத்மாவுக்கு நீர்தான் பாதுகாவல், என் சிந்தனைக்கு என் உணர்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் நீர்தான் பாதுகாவல், நான் எடுக்கிற தீர்மானங்களுக்கு நீர்தான் பாதுகாவல் அப்பா, என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு உண்டாயிருக்கிற உலக பொருள்
பொருட்களுக்கு, சொத்து சுதந்திரங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் நீர்தான் பாதுகாவல். வாகனங்களுக்கு நீர்தான் பாதுகாவல். நான் நடத்துகிற தொழில் மற்றும் நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் நீர்தான் பாதுகாவல். எங்கள் ஊழியங்களுக்கு நீர்தான் பாதுகாவல். ஆமீன். எல்லாவற்றுக்கும் நீர்தான் பாதுகாவலரப்பா. அது மட்டுமல்ல, நித்தியத்துக்கு நாங்கள் வரும் பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீரே எங்களுக்கு பாதுகாவல். வாய் திறந்து அறிக்கை பண்ணி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாதுகாவல் விஷயத்திலே எதிலே பயம் இருக்கிறதோ அந்த இடத்திலே அடிக்கடி வசனங்களை அறிக்கை பண்ணி அந்த பயத்தை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். அந்த பயத்துக்கு பதிலாக வசனங்களினால் உண்டாகிற ஒரு விசுவாசம் நமக்குள் எழும்பட்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை தருகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் அதுக்கும் விலக்கி பாதுகாக்க வல்லவர். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் அவர். கர்த்தர் உங்கள் பாதுகாவலர். உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் பாதுகாவலர். உங்கள் பொருளாதாரத்துக்கு அவர் பாதுகாவலர். உங்கள் நல்ல பெயருக்கு, சாட்சிக்கு அவர் பாதுகாவலர். ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. அவதூறு பேசிக்கொண்டு திரிகிறவனும் உங்கள் நற்பெயரை களங்கப்படுத்த முடியாது. கர்த்தர் அதற்கு பாதுகாவலர். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்தந்த காரியத்தில் அதை அனுபவிப்போம், கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். தைரியமாக விசுவாசியுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காக்கிறவர். தேவனுடைய பலத்தினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன். ஆபத்தில் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். அவருடைய சிட்டுகளின் மறைவில் இருக்கிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. கொள்ளை நோய்க்கு என்னை விலக்கி தப்புவிப்பார். அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. ஹல்லேலூயா. விக்கினங்கள் கடந்து செல்ல மட்டும் நான் அவருக்குள் வந்து பத்திரமாய் நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சினம் கடந்து போக மட்டும் அவருக்குள் அடைக்கலமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தீமைக்கு விலக்கி காக்கிறவர், விபத்துகளுக்கு விலக்கி காக்கிறவர், சகல தீமைகளுக்கு விலக்கி காக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
மேல் காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் ஆதரவாய் இருந்தார், அடைக்கலமாய் இருந்தார். தேவ அன்பென்னும் காதலினாலே அவருடைய கைப்பணியாகிய அவருக்கு மகிமையாய் வாழுகின்ற ஊழியம் செய்கின்ற பாக்கியமான வாழ்வு வாழுகின்ற நமக்கு கடைசி வரை அவர் ஆதரவாயிருப்பார், ஆதரவாயிருப்பார். ஹலலூயா. அவர் நம் பாதுகாவலர், சந்தேகமே இல்லை. என் ஆவிக்கும் என் ஆத்துமாவுக்கும் என் சரீரத்துக்கும் எனக்குண்டான யாவுக்கும் நீர் பாதுகாவலர். அமேன், ஹலலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, நீர் இந்த உலக பிரகாரமான பாதுகாவலையும் ஆவிக்குரிய பாதுகாவலையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமைக்கும் எங்களுக்கு உண்டான இம்மை மறுமை வாழ்வு கடுத்த சகல காரியங்களிலும் உமது பலத்த பாதுகாவலை வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை கூட பரிசுத்த வேத வசனங்களில் இருந்து அவைகளை தியானித்து பலன் கொள்ள எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த வசனங்கள் ஆழமாய் பதிந்து கிடக்கட்டும். ஒவ்வொரு சமயங்களில் நடைமுறையாய் இந்த வசனங்கள் எங்களுக்குள் எழும்பி வரட்டும். நாங்கள் அதை அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் தைரியம் கொண்டு கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் நிலை நின்று நாங்கள் உம்முடைய மகிமையுள்ள முகத்தை வந்து வெற்றியாய் தரிசிக்கத்தக்கதாக எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் உம்முடைய கரத்தில் தருகின்றோம். எல்லாவித பாதுகாவலோடு எங்களை காத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.